சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து போன வீடியோ வந்து நம்ம கான்செப்ட் அதாவது ஃபோர்த் சாப்டருக்குள்ள டைம் வேல்யூக்குள்ள கான்செப்ட் பார்த்தோம். இந்த சாப்டர்ல சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3500 ஃபார் 3 இயர்ஸ் அட் 12% பெர் ஆனம் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க சொல்யூஷன். ஸோ ஐ கேட்டிருக்காங்க அதாவது கேபிட்டல் ஐ ஐஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா பார்த்தோம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு பிஐடி பிஐடி. ஸோ இதில் பிங்கிறது பிரின்சிபல், ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்த பர்சன்டேஜுக்குள்ள இன்ட்ரெஸ்ட், டைம்ங்கிறது இங்கே கொடுத்துருக்கு டி 3 இயர்ஸ். ஸோ பிரின்சிபல் என்ன, பிரின்சிபல் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 3500. ஐ என்ன கொடுத்துருக்காங்க 12%. டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் 3 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் கிவன் இன்ஃபர்மேஷன், இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சம் தான். I is equal to P என்ன 3500 into I என்னன்னா 12%. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஐங்கிறது இன் டெசிமல் அப்படின்னு பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் இன் டெசிமல். அப்போ 12/100 இன்டூ டைம் என்ன டி 3. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல். ஸோ ரிமைனிங் உள்ளதை 12 × 3 அப்போ 35 × 36 சீக்கல் டு 35 × 36 வந்து 1260. ஸோ இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி ஓட ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு சமுக்கு ஆப்ஷன் பி. சம் நம்பர் 2 பி சீக்குவல் டு 5000 ஆர் சீக்குவல் டு 50 டி சீக்குவல் டு 4.5 இயர்ஸ் யூசிங் பிஆர்டி டிவைட் பை 100 ஐ வில் பி. ஸோ நான் அந்த யூசிங் பிஆர்டிங்கிறத பண்ணல, நான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த ஃபார்முலாவே வந்து சால்வ் பண்ணல. இந்த ஆர்ங்கிறது என்ன, ஐ மால் ஐ அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ சொல்யூஷன் போகலாம். சொல்லி என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னு கேபிட்டல் ஐ சீக்குவல் டு பிஐடி. ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ஃபார்முலா வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ சீக்குவல் டு பி என்ன 5000. ஸோ 5000 இன்டூ ஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 டிவைடட் பை 100 போட்டுருவோம். ஏன்னா டெசிமலில் போடணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே டிவைட் பை 100 போட்டுருவோம். ஏன்னா பர்சன்டேஜ் தானே, இன்ட்ரெஸ்ட்ங்க பர்சன்டேஜ், அதனால டிவைட் பை 100 போட்டுருவோம். இன்டூ 4.5 வந்து எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 × 2 வந்து 4 × 2 = 8 அது மேலே ப்ளஸ் பண்ணோம்னா 9/2 எழுதிக்க போகிறோம். ஸோ 9/2. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா ஸோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ இந்த 50 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 × 1 = 2, 2 × 25 = 15 ஒன்று வந்துடுறேன். அப்போ இங்கே 50 வராது. ஸோ 25 × 15 × 9. ஸோ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா 25 × 15 × 9 வந்து 3375. ஸோ 3375 ருபீஸ். இது வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ செகண்ட் சமுக்கு ஆப்ஷன் ஏ. நம்பர் 3 இதுக்கு ரெண்டு சமுக்கும் தேர்ட் சமுக்கும் லைட்டாக டிஃபர் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு சம்மில் கேபிட்டல் ஐ கண்டுபிடிச்சோம், இதில் வந்து ஸ்மால் ஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்மால் ஐ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ ஆனால் அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே ஃபார்முலா ஐ சிக்கல் டு பிஐடியை யூஸ் பண்ணியே இந்த ஸ்மால் ஸ்மால் ஐ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஐ கொடுத்துட்டாங்க அதாவது கேபிட்டல் ஐ கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும், அதாவது ஸ்மால் ஐயை வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சால்வ் பண்ணலாம். ஐ சீக்குவல் டு பிஐடி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ தெரியும் என்ன 300 சீக்குவல் டு பியோட வேல்யூ தெரியும் 5000 இன்ட்டு ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஐயை வந்து ஐன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட்டு 1. ஸோ நான் ஐ இன்ட்டு 1 வந்து ஐ. ஸோ ஐயை ஒரு பக்கம் வச்சு ஐயை வந்து இதே பக்கம் வச்சுக்கிட்டு ஸோ ஒன்றுமே இல்லை, நான் இதை இங்கிட்ட எழுதிக்கிட்டேன், இதை இங்கிட்ட எழுத போகிறேன். இந்த 5000 கீழே கொண்டு போகிறோம், 300 / 5000. ஸோ 300 / 5000 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.06. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ நார்மலாக ஒரு ஐ கொடுத்துருந்தாங்கன்னா அது டிவைடட் பை 100 பண்ணுவோம். ஸோ இங்கே ஐயை கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ இன்டூ 100 பண்ணோம்னா நம்ம கிடைக்க போகிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6%. அதாவது 6 கிடைக்கும், 6% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. தேர்டு சமுக்கு ஆப்ஷன் சி. ஸோ ஃபோர்த் சம் பி சிக்வல் டு 4500 ஏ சிக்வல் டு 7200 தென் ஐ வில் பி. ஸோ வெல்கம் டு அக்யூமுலேட்டட் அமௌண்ட். ஸோ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஃபார்முலா பார்த்தோமா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் நம்ம வந்து தேர்ட் சம் வரைக்கும் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபோர்த் சம்லேருந்து ஏ
அதாவது அக்குமுலேட்டட் அமௌண்ட்டுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன் அக்குமுலேட்டட் அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ சிக்வல் டு சிம்பிளான ஃபார்முலா பி ப்ளஸ் ஐ. இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ வேல்யூ இருக்குது, பி வேல்யூ இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஐ. ஸோ ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஐ ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதில் இன்னொரு பக்கம் கொண்டு போய் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ தெரியும் 7200 சீக்வல் டு பியோட வேல்யூ தெரியும் 4500 ப்ளஸ் ஐ. ஸோ ஐயை நான் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே ப்ளஸ் 4500 நான் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா மைனஸ் 4500 ஐ சீக்வல் டு 7200 மைனஸ் 4500. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா ஈஸி டு 2700. ஃபோர்த்து செம்முக்கு ஆப்ஷன் டி. ஸோ இதில் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ ஒரு ரெண்டு நம்பர் வந்து ஆட்டில் இருக்கும்போது அந்த பக்கம் போகும்போது மைனஸில் ஆகும். அதே மாதிரி இங்கே இன்டூவில் இருக்குது, ஒரு ரெண்டு நம்பர் இன்டூவில் இருந்துச்சு ஆப்போசிட் அதாவது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைடில் ஆகும். இன்டூவில் இருந்து அந்த பக்கம் போனால் டிவைடு, ப்ளஸ்லேருந்து அங்கிட்டு போனால் மைனஸ். ஸோ நான் இந்த இங்கே வந்து நான் இன்டூ நினச்சிக்கிட்டேன், ஸோ இன்டூ கிடையாது இது ப்ளஸ்ஸு. ஸோ அதனால தான் இந்த இங்கே தப்பாக போட்டேன். ஸோ இங்கே வந்து ஐசிக்வல் டு 7200 மைனஸ் போட்டோம், ஐயோட வேல்யூ 2700 ஆப்ஷன் டி. சம் நம்பர் ஃபைவ், அதாவது நம்ம வந்து போன சம்மில் ஏ சிக்வல் டு பி ப்ளஸ் ஐங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் ஒவ்வொரு சம்முக்கு மாறணும் இல்லையா. ஸோ வந்து ஃபிஃப்த்து சம்மில் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபிஃப்த்து சம்மை வந்து ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுவோம். பி சிக்வல் டு 12000 ஏசிக்வல் டு 16500 டி. டைம்ங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே டைம்லாம் கிடையாது, வெறும் ஏ பி ஐ கண்டுபிடி அப்படின்றாங்க. அது மூணுமே இங்கே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆனால் இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று. எஸ் தென் ரேட் பர்சன்டேஜ் பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வில் பி, அதாவது இங்கே கண்டுபிடிக்க வேல்யூ என்ன, கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, ஸ்மால் ஐ கண்டுபிடிக்கணும், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஏசி கொண்டு பீப்புளை செய்ய நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இதை சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஐங்கிற வேல்யூ இல்லை, நீ ஐங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அப்படிலாம் அது வந்து லென்த்தியான ப்ராசஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம ரெண்டாவது ஃபார்முலா, அதுக்கு தான் நம்ம ரெண்டு ஃபார்முலாங்கிறது பார்த்தோம். ஸோ ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஏ அக்குமுலேட்டட் அமௌண்ட் சீக்வல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஐடி. ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக்குறக்கா இதை வந்து நான் எப்படி எழுதுகிறேன்னா ஏசிக்வல் டு பி ப்ளஸ் பிஐடி. ஒன்றுமே இல்லை, இந்த பி வந்து உள்ளே இன்ட்டு பண்ணிக்கிட்டேன். ஸோ பி ப்ளஸ் பிஐடி தான் இதுக்குள்ள ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏங்கிற வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ ஏங்கிறது என்ன, 16500 சீக்வல் டு பியோட வேல்யூ 12000. ஸோ 12000 ப்ளஸ் இன்னொரு பி, ஸோ 12000 இன்ட்டு ஐங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஸோ ஐ அப்படியே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து டைம், டைம்ன்றது 2 and half இருக்குது. அதே மாதிரி செகண்ட் சம்மில் சால்வ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த 4 2 8 9 by 2 கொண்டு வந்தோம்ல, அதே மாதிரி இங்கே 2 into 2 2 4 5 by 2 அப்படின்னு எடுத்துக்கப்போம். ஸோ 5 by 2. ஸோ இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே 12000 இங்கே ப்ளஸ் 12000 இருக்குது. நான் இந்த ஒரு 12000 அதாவது ப்ளஸ் 12000 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். அப்படின்னா அது என்ன ஆகும், மைனஸ் 12000 ஆகும். 16500 மைனஸ் 12000 ஆகும். இந்த பக்கம் ஒரு 12000 ரிமைனிங் இருக்கும், அது ஆனால் இன்ட்டு ஐ இன்ட்டு 5 by 2 அதில் இருக்கும். ஸோ இங்கே 16500 மைனஸ் 12000 வந்து 4500 சீக்வல் டு 12000 இன்ட்டு 5 into 5 by 2 into i இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத, இது இன்டூவில் இருக்குது, இப்போ இங்கே இருக்கும் போது தான் ப்ளஸில் இருந்துச்சு, இங்கே இன்டூவில் இருக்குது. ஸோ இந்த 12000 இப்போ டினாமினேட்டரில் கொண்டு வர போகிறேன், அதாவது டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 4500 divided by 12000 சீக்வல் டு 5 by 2 into i. ஸோ 4500 divided by 12000 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 0.375 சீக்வல் டு 5 by 2 into i. ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை இன்ட்டு பண்ண போகிறேன், இதை டினாமினேட்டரில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதே தான், அதாவது இதை இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். 5 by 2ங்கிறத ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா அதாவது ரெசிப்ரோக்கலில் மாறும், மாறுச்சுன்னா 0.375 into 2 divided by 5 = i. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், ஐங்கிறத வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு மற்றதில் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஐயோட வழி ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ 0.375 × 2 எவ்வளோனா 0.7. ஸோ 0.75 ஸோ டிவைடட் பை ஃபைவ், இதில் டிவைட் பை ஃபைவ் போட்டோம்னா 0.15. ஸோ ஹை 0.15 நமக்கு தெரியும். இது வந்து ஐங்கிறனால நம்ம 100 இன்ட்டு பண்ணிக்குவோம். ஸோ அப்படி பண்ணோம்னா இன்ட்டு 100 பண்ணோம்னா 15. ஸோ 15. ஸோ அப்போ ஐங்கிற வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 15%. ஸோ ஐ சிக்கல் 15%. 5th செம்க்கு ஆப்ஷன் ஏ.